அன்பார்ந்த தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் அரசியல் சமூக ஆர்வலர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். முக்கியமா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு சாமானியனின் வேண்டுகோளாக இந்த பதிவை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தின் அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு ஆசிரியர் பெற்றோர்கள் விரும்புவதில்லை. ஆனால் அவர்கள் சூழலோ அரசு பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய நிலையில தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி தனியார் பள்ளிகளில் தான் பிள்ளைகளை சேர்ப்பது கௌரவம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் என்ன? அரசு பள்ளிகளில் இன்றைக்கு சரியான தரம் இல்லை, போதுமான கட்டுமான வசதிகள் இல்லை, பிள்ளைகளின் கல்வித்தரம் அங்கு போதுமானதாக இல்லை. ரொம்ப முக்கியமா ஒரு காலத்தில் அரசு பள்ளியில் அனுபவமிக்க ஆசிரியர்கள் இருந்தார்கள் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையில் நாங்கள்லாம் படித்த காலங்கள் இருந்தன. எப்படி இவ்வளவு விரைவாக இது தலையீடாக மாறி போனது அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். காமராஜர் காலத்தில் தனி மனித ஒரு உற்பத்தி, ஒரு மனிதனை எப்படி தயாராக்குவது இந்த சமூகத்துக்கு, அது மட்டும்தான் இந்த சமுதாயத்தின் முக்கியமான வளர்ச்சி கடிகோளம் என்பதன் அடிப்படையில் 25 பிள்ளைங்க இருந்தா ஒரு பள்ளி அப்படின்னு, ஒரு ஆசிரியரையும் ஒரு பள்ளியும் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் கல்வி கற்பதற்கான திட்டங்களை கொண்டு வந்தார்கள். ஆனா இன்னைக்கு திட்டம் என்பது எதுவாக இருக்கிறது? காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவை சத்துணவு திட்டம் என்று பெயர் மாற்றுவது, அப்புறம் ஊட்டச்சத்து உணவு, முட்டை கொடுக்கறதா உருளைக்கிழங்கு கொடுக்கறதான்னு இப்படித்தான் அந்த திட்டம். ஒரு இடத்தை தூய்மையாக்குவதற்கு ஒரு விளக்குமாறு வேணும் தான், ஆனா விளக்குமாறு தயார் பண்ணுங்கிறத விட அதுக்கு பட்டு குஞ்சம் கட்டுறதா ரிப்பன் கட்டுறதா அப்படிங்கறதுல மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கிறோம்னா, உண்மையில் இந்த நிர்வாகம், அரசியல் நிர்வாகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? தமிழக அரசு பள்ளிகளில் மாணவர்கள் குழந்தைய நான் சேர்க்க விரும்பல அப்படின்னு ஒரு சாமானியன் சொல்லுவான் என்றால் அது அரசின் நிர்வாக திறமையின் கையாளாத தனத்தை தான் முன்னாடி பட்டவர்த்தனமா காமிச்சிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான கேள்வி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, பணியிடங்களை நிரப்புவதற்கு, பணியிட மாற்றங்களை மாற்றங்களை நிறைவேற்றுவதற்கு, இதுக்கெல்லாம் லஞ்சம் வாங்குறது மட்டும்தான் மிக முக்கியமான திட்டங்களா போயிட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பள்ளி கட்டுமான பணிகள்ல எவ்வளவு டெண்டர் யாருக்கு போய் பிச்சிருவது, இது அடிப்படையில தான் ஒட்டுமொத்த அரசியல் நிர்வாகம் இருக்கிறதா இருக்கக்கூடிய ஒரு மாணவனை சமூகத்துக்கான கல்வி திறமைக்க தயாரிப்பாக மனித உற்பத்தியா கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து இல்லவே இல்லை. முதல்ல ஒரு நாட்டோட முதல் செலவுங்கிறது ஒரு மனிதனை சரியாக உற்பத்தி செய்து கொண்டு வந்தாலதான், அதற்கு அடிப்படை எங்க கல்வி. ஆனா இந்த கல்வி என்பது சமீப காலமா நீங்க தொடர்ந்து நம்ம பார்க்கிற காணொலி காட்சிகள், அரசு பள்ளிகள் நடைபெறுகிற வன்முறை காட்சிகள், திண்டுக்கல் வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல பாய்ச்சலூர்ல ஒரு குழந்தை பள்ளிக்கு போன பிறகு அந்த குழந்தை வந்து பள்ளி என்ன நடந்தது முழுக்க எரிஞ்சு கருகி போற வரைக்கும் ஆசிரியர்களுக்கு தெரியவே இல்லை என்ன நடந்ததுன்னு. இது ஏன் இப்படி இப்படி இவ்வளவு வேகமாக ஒரு காலத்தில் வந்து அனுபவமிக்க ஆசிரியர்கள் இருப்பது அரசு பள்ளி என்பது போய் இன்னைக்கு ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் கவனக்குறைவான ஆசிரியர்கள், திறமையற்ற ஆசிரியர்கள் அப்படிங்கிற இடம் எங்க வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், ஆசிரியர்கள் தங்கள் பணியினை பெறுவதற்கு லஞ்சம் கொடுத்து வந்து சேர வேண்டிய சூழல் என்பது அவர்களை எந்த இடத்திலையும் நேர்மையை போதிக்க முடியாத ஒரு ஆசிரியராக உருவாக்கி வைத்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு உளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நான் வந்து என்னுடைய பணிக்காகவே நான் பணம் கொடுத்து அரசியலே அரசியல்வாதிகளை நம்பி அவர்களிடம் கெஞ்சி யார பார்க்கலாம் எங்களை பார்க்கலாம்லாம் வந்து சேர்ந்த பிறகு ஒரு ஆசிரியரும் நீங்க எந்த விதமான நேர்மையை மாணவனுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? உளவியல் ரீதியாகவே அது முழுக்க முழுக்க அகற்றப்பட்டு விட்டது. போதும், நான் வாங்கிட்டு வந்து செலவழிச்சு வாங்கிட்டு வந்தது இவ்வளவு வேலை பார்த்தா போதுங்கிற மனநிலையும் வெறுமனே செக்குமாட்டுத்தனமான ஒரு காலத்துல ஆசிரியர்களை புதுசு புதுசாக சொல்லி தருவதை நாங்க கேட்பதற்கு ஆர்வமாக இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. மாணவனுக்கு வந்து நீ ஆசிரியருக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தெரியாதுங்கிற மனநிலை தான் இன்னைக்கு இருக்கிறான்.
அது ஒரு வகையில் ஆசிரியர்களின் மேல் மதிப்பை குறைத்து கொண்டு போய்வர். ரொம்ப முக்கியமான விஷயம், எப்ப ஆசிரியர் தன் பணியிடத்துக்கு பணம் கொடுத்து வந்து சேர வேண்டிய சூழல் வருதோ அப்ப வந்துச்சுனாலே அந்த பள்ளிகளின் நிர்வாக திறமை போறோம், அப்படியே ஆசிரியரோட எல்லா நேர்மையும் கரைஞ்சு காணாமப்படும். இப்ப மேலை நாடுகளில் அரசு பள்ளியில் என் பிள்ளைகளை சேர்த்திருக்கிறேன் என்பதை பெருமையாக சொல்லக்கூடிய அந்த சீட்டுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில தொடர்ந்து வந்து இலவச கல்வி கொடுக்கணும், அதுவும் சிபிஎஸ்இ கல்வி தரத்துக்கு இணையான கல்வி அரசு பள்ளியில கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஆட்சியில் ரொம்ப அழகா வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாருக்கும் சரிநிகர் கல்வி கொடுக்க வேணும் சொல்லுங்கிறத சமரச கல்வியா கொடுத்து அந்த கல்வியில சத்தை எல்லாம் ஆக்கி போனதோட பலவீனத்தை இன்னைக்கு நாம சந்திச்சுட்டு இருக்கிறோம். அது இப்போ 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு. எங்களுடைய சாமானியனோட வேண்டுகோளாக இன்னைக்கு நீங்க தமிழகத்துல ஒரு தனி மனித உற்பத்தி மனிதனை நீங்க உற்பத்தி செய்வதற்கு கல்விக்கூடங்கள் தான் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதில் ஆசிரியர்கள் சுதந்திரமாக தன் திறமையின் பேரில் அந்த பணியிடத்துக்கு வந்து சேர்வது என்பது மிக முக்கியமானது. அதை எல்லாம் வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு நாங்க மட்டுமா செய்யறோம், இதுக்கு முன்னாடி அரசு கூட தானே செஞ்சது, நீங்க அதை கேள்வி கேட்கல அப்படின்னு தட்டி கழிக்காம அந்த ஊழலின் தொடர்ச்சியை வேறறுத்து புதிய நிர்வாக திறமையோடு ஆசிரியர்களை கவனமாக அரசு பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். எளிதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்லிவிட முடிகிறது, ஆசிரியர்களுக்கு கொடுக்கிற சம்பளத்திலேயே எல்லாம் சரியா போடுது, கட்டுமான பணிகளுக்கு பணமே இல்லை. ஒரு அரசு சட்டம் வந்து 6% தொகையை வருமானத்தை 6% தொகையை வந்து பள்ளிக்கு கல்வித்துறை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அது ஒதுக்கியும் உங்களுக்கு பத்தலைன்னு சொன்னா எங்க இந்த பிரச்சனை வந்ததுன்னு நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு வாக்கு மையங்களில் எல்லாம் அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் தான் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கின்ற எந்த ஊதிய உயர்வையும் தடையில்லாமல் கொடுத்து விடுற மனநிலைய திமுக அரசு ஒவ்வொரு காலமும் செய்துட்டு வந்திருக்கு. ஆசிரியர் மத்தியில இருக்கிற இந்த மன வேறுபாடு உங்களுக்கு தெரியும். திமுக அரசுக்கு அவங்க ஓட்டு போட தயாரா இருப்பாங்க, அதிமுக அரசு அவங்க நிராகரிக்க தயாரா இருந்தாங்க. காரணம் ஜெயலலிதா வந்து சில நேரங்களில் ரொம்ப கடுமையாக இந்த ஊதிய உயர்வு தேவைதானா என்று கேள்வி எழுப்பக்கூடிய இடத்த வச்சிருந்தார். ஆனா கருணாநிதி அரசு திமுக அரசு எப்பயுமே வாக்குமையில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கான சலுகைகளாக மற்ற ஊதிய உயர்வு கேட்டு வேலை நிறுத்தங்கள் எல்லாம் இரும்புக்கான கொண்டு அடக்கிற போதும் கூட ஆசிரியர்கள் விதத்தை வந்து அப்படி அடக்கவே இல்லை. அப்படி கொண்டு வந்துதான் இந்த ஊதிய உயர்வு எங்கேயோ வானலாவோ முட்டிட்டு நிக்குது. இன்னைக்கு அந்த செலவு எனக்கு பெரிய செலவா இருக்குதுன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்ல வேண்டிய சூழல் வந்திருக்கு. இந்த நிலையில் அரசு பள்ளிகளை உடனடியாக கையில் எடுத்து மனிதனின் உற்பத்தியில் கல்வி மிக முக்கியமான பங்காற்றுகிறது. அதுவும் பணியிடத்துக்கு வந்து பணம் கொடுத்துதான் ஒரு ஆசிரியர் வந்து சேர வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் உளவியலையும் நீங்கள் நோய்க்குறு உள்ள சமுதாயமாக மாற்றி விடுகிறீர்கள். இதை உடனடியாக கவனத்தில் எடுக்க வேண்டும். அரசு பள்ளிகள் தரமான சரியான எல்லா வசதிகளும் நிரம்பி இப்ப அரசு பள்ளியில தான் நான் சேருவேன் அப்படின்ட்டு ஒரு மாணவனும் மாணவியும் சொல்லணும், பெற்றோர்கள் அங்கதான் நாங்க சேர்க்க விரும்புறோம்னு சொல்லக்கூடிய இடத்தை கொண்டு வரணும். உண்மையில தமிழகத்தின் இந்தியாவிலே பணம் கொடுத்து பெரிய தனியார் பள்ளிகளை சேர்க்க வேண்டிய இடத்துல வந்து இன்னைக்கு சாமானியன் இல்லை, அவன் அரசு பள்ளிகளை நோக்கித்தான் ஓட வேண்டியிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் இன்னைக்கு வந்து இருக்கிற காணொலி காட்சிகளுக்கு காரணம் என்ன, இரண்டாம் தாயா மாறுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றதை விட்டுட்டு சரியாக ஆசிரியர்களை திறமையோடும் உற்சாகத்தோடும் இப்படி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர்களை நாங்கள் பார்க்கிற போது கர்ப்பமாக இவர்களை போல் நாங்கள் இருக்க வேண்டும் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சோ அந்த வாய்ப்பையும் தரத்தையும் பள்ளி கல்வித்துறையும் இன்றைய முதலமைச்சரும் உடனடியாக கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று ஒரு சாமானியனின் பார்வையிலிருந்து உங்கள் மின் கோரிக்கையாக வைக்கின்றேன். அரசு பள்ளி ஆசிரியரின் பணியிட நிரப்புதல்களும் பணியிட மாற்றங்களும் பணத்தினால் நிரப்புவதை அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும். திட்டங்கள் என்பது பெயர் மாற்றுதலுக்கானது அல்ல, திட்டங்கள் என்பது தேவைகளை தீர்மானித்து அடுத்து வருகிற 10 ஆண்டுகளுக்கு உரியதை
இன்றே சட்டமாக்கி நிறைவேற்றி வைப்பது அரசு பள்ளிகளை நோக்கி அத்தனை மாணவ மாணவர்கள் வருவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வருவது. அதை விடுத்து இந்த பள்ளிகளுக்கு மாணவர்கள் வரல, அதை நம்ம மூட போறோம்னு சொல்லுகிற நிலைமையை ஒரு நாளும் இன்றைய தமிழக அரசு கொண்டு வந்து விடக்கூடாது என்பதனை கோரிக்கையாக இந்த தருணத்தில் முன்வைக்கிறேன். நன்றி.